பயிற்சி 4.2 தேர்ட் ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேர்ட் சம், முக்கோணம் ஏபிசியில் டி மற்றும் இ என்ற புள்ளிகள் முறையே. ஸோ இதுவும் வந்து நம்ம தேல்ஸ் தேற்றத்தை பயன்படுத்தி தான் செய்ய போகிறோம். முக்கோணம் ஏபிசியில் டி மற்றும் இ என்ற புள்ளிகள் முறையே, பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசி. அப்போனா டிஇ அப்படிங்கிற புள்ளி வந்து, ஸோ முறையேங்கிற அந்த வார்த்தை வந்ததால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி. செகண்ட் வந்து ஏசி. அப்போ ஏசி ஏபிங்கிற பக்கத்தில் டிங்கிற புள்ளியும் ஏசிங்கிற பக்கத்தில் இங்கிற புள்ளியும் நம்ம குறித்து ரெண்டு என்ன செஞ்சுக்கணும், இணைச்சிக்கணும். பின்வருவன வச்சிருக்கு, டிஇ இணை பிசி என நிறுவுக. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டிஇ வந்து பிசிக்கு இணையா அப்படிங்கிறத நம்ம வந்து நிரூபிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர், ஏடி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், அடுத்து ஏஇ ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர், ஏசி ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர். ஸோ ஒவ்வொன்றுக்கு அளவு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து தேல்ஸ் தேற்றத்தின்படி டேல்ஸ் தேற்றத்தின்படி ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஸோ ஏடி வந்து என்னது, 8 பை டிபி வந்து. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏடி பை டிபி கண்டுபிடிக்கணும், அடுத்தது ஏஇ பை இசி கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டுமே கண்டுபிடிச்சி ரெண்டோடைய மதிப்பு ஈக்குவலாக வந்தால் தான் நமக்கு வந்து டிஇ வந்து பிசிக்கு இணையா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ நமக்கு ஏடி வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் டிபி நமக்கு தெரியாது. ஸோ டிபியை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஏபி வந்து நமக்கு என்னது, ஸோ மொத்த இதையும் நம்ம எடுத்தோம்னா ஏபி ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் டிபி. நமக்கு ஏபி கொடுத்துருக்காங்க 12, ஏடி வந்து 8 ப்ளஸ் டிபி வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. அப்போ டிபி ஈக்குவல் டு 12 - 8, ஸோ டிபி ஈக்குவல் டு 4. ஃபஸ்ட்டு நம்ம ஏடி பை டிபி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏடி வந்து 8 பை டிபி வந்து 4. ஸோ அதை கேன்சல் பண்ணோம்னா 2. அப்போ ஏடி பை டிபி ஈக்குவல் டு 2. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏஇ பை இசி. நமக்கு வந்து ஏஇ இருக்குது ஆனால் இசி தெரியாது. ஸோ இசியை நம்ம எதுலேருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும், ஏஇ பை இசி. ஸோ ஏசி ஈக்குவல் டு ஏஇ ப்ளஸ் இசி. ஏசி நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 18, ஏஇ வந்து 12. 18 ஈக்குவல் டு 12 ப்ளஸ் இசி. ஸோ இசி ஈக்குவல் டு 18 - 12, இசி ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணோன்னா 6. இப்போ இதை நம்ம வந்து ஏஇ வந்து நமக்கு என்னது 12, 12 பை இசி வந்து 6, இதை கேன்சல் பண்ணோம்னா 2. அப்போ நமக்கு ஏஇ பை இசி ஈக்குவல் டு என்னது 2. ஸோ நம்ம ஏடி பை டிபியும் என்ன கண்டுபிடிச்சோம், 2 தான். அப்போ நமக்கு ஏடி பை டிபியும் ஏஇ பை இசியும் ரெண்டுமே என்னது நமக்கு ஈக்குவலாக வந்திருக்கு. அப்போ நமக்கு முக்கோணம் ஏபிசியில் டிஇ வந்து பிசிக்கு இணை. அடுத்து செகண்ட் பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து ஏபி ஈக்குவல் டு 5.6 சென்டிமீட்டர், அடுத்து ஏடி, ஏடி ஈக்குவல் டு 1.4 சென்டிமீட்டர், அடுத்து ஏசி ஏஇ, ஏசி ஈக்குவல் டு 7.2 சென்டிமீட்டர், ஏஇ ஈக்குவல் டு 1.8 சென்டிமீட்டர். இதுவும் நமக்கு அதே தான், முக்கோணம் ஏபிசியில் ஏபிங்கிற பக்கத்தில் டியும் ஏசிங்கிற பக்கத்தில் இயும். ஸோ நம்ம டிஇ வந்து பிசிக்கு இணையா அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும். அப்போ நமக்கு ஏடி பை டிபியும்
ஏஇ பை இசியும் இணையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏடி பை டிபி. இதில் வந்து நமக்கு ஏடி தெரியும், ஆனால் டிபி வந்து நமக்கு கொடுக்கல. ஸோ நம்ம எதுலேருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த ஏடி நமக்கு கொடுத்துருக்காங்க 1.4, ஆனால் டிபி நமக்கு தெரியாது. ஸோ இதுலேருந்து ஏபி ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் டிபி. ஏபி வந்து 5.6, ஏடி வந்து 1.4 ப்ளஸ் டிபி. ஸோ நமக்கு டிபி தானே வேணும். 5.6 ப்ளஸ்ஸு 1.4 வந்து மைனஸாக மாறிடும். இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 2 4.2 டிபி. இப்போ ஏடி வந்து நமக்கு என்னது 1.4 4.2. ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 1/3. அப்போ ஏடி பை டிபி நமக்கு என்னது 1/3. அதே தான் நமக்கு ஏஇ பை இசி. ஸோ ஏஇ கொடுத்துருக்காங்க, ஏஇ கொடுத்துருந்தாங்க 1.8, ஆனால் இசி நமக்கு தெரியாது. ஸோ இதை நம்ம ஏசி, இந்த மொத்த இந்த ஒரு பக்கத்தை ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். ஏசி வந்து ஏஇ ப்ளஸ் இசி, ரெண்டே ப்ளஸ் பண்ணால் நமக்கு ஏசி கிடைக்கும். ஸோ ஏசி கொடுத்துருக்காங்க 7.2, ஏஇ வந்து 1.8 ப்ளஸ் இசி. ஸோ நமக்கு ஈஸி தான் வேணும். அப்போ 7.2 மைனஸ் 1.8, இதை மைனஸ் பண்ணோம்னா 5.4. ஸோ அப்போ ஏஇ வந்து நமக்கு என்னது 1.8/5.4. இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1/3. ஸோ தேர்ட் டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா 18 × 3 நமக்கு 54 வரும். ஸோ பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துடணும். பாயிண்ட் இப்போ வந்து ஒரு டிஜிட் தள்ளி இருக்கிறதால நம்ம என்ன செய்யலாம், இப்போ 1.8/5.4 இருக்கா. ஸோ ரெண்டுலேயுமே ஒரு டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அப்போ மேலேயும் கீழே நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 18/54 வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணோம்னா 1/3. அதே தான் நம்ம என்ன செஞ்சுக்கோ இங்கேயும். ஸோ பாயிண்ட்டை வந்து எடுத்துட்டு முழு எண்ணாக மாற்றிருக்கோம். இப்போ நமக்கு ஏடி பை டிபியும் ஸோ இப்போ நமக்கு ஏடி பை டிபியும் ஏஇ பை இசியும் ஈக்குவலாக கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு முக்கோணம் ஏபிசியில் டிஇ வந்து பிசிக்கு இணை. அடுத்து ஃபோர்த்து சம். ஸோ இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. படத்தில் பிக்யூ இணை பிசி. இப்போ ஸோ இந்த பிக்யூ பார்த்தீங்கன்னா பிசிக்கு இணைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இணையாக தானே இருக்குது, இந்த பிக்யூ வந்து பிசிக்கு இணை. அப்போ இது ஒரு முக்கோணமா நமக்கு. ஸோ இதை வந்து முக்கோணம் ஏபிசின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த முக்கோணத்தை வரைஞ்சோம்னா சிபிஏ அல்லது ஏபிசின்னு எழுதிக்கலாம், இப்படியே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது பிசிக்கு இணையாக தான் என்னது பிக்யூ இருக்குது. ஸோ பிக்யூ அல்லது இதை நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எப்பயும் போல் ஏபிசி கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இல்லாட்டி இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இதை வந்து நம்ம முக்கோணம் ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். இந்த முக்கோணம் ஏபிசியில் நமக்கு பிக்யூ இணை என்னது பிசி. இப்போ இந்த இடத்துல நம்ம தேல்ஸ் தேற்றத்தின்படி ஏபி பை பிசி ஈக்குவல் டு
AQ by QB. So, தேஸ் தேட்டத்தின் படி நம்ம இப்படி தான் எழுதுவோம். AP, PC, AQ, QB. இதை வந்து ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, PR வந்து CDக்கு இணைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த PR வந்து CDக்கு இணை. அப்போ இதை ஒரு முக்கோணமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஏசிடின்னு ஒரு முக்கோணம் நம்ம எடுத்துக்கலாம். ஏ சி டி பிஆர். ஸோ முக்கோணம் ஏசிடியில் பிஆர் வந்து சிடிக்கு இணை. ஸோ இங்கே நம்ம என்ன செய்யணும், தேல்ஸ் தேற்றத்தின்படி ஏபி பை பிசி ஈக்குவல் டு ஏஆர் பை ஆர்டி. இதை வந்து ஈக்குவேஷன் ரெண்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் ஒன்று ரெண்டுலேயும் ரெண்டுலேயும் நமக்கு என்னது ஈக்குவல் வருது. ஏபி பை பிசியும் ஏபி பை பிசியும் நமக்கு என்ன செய்யுது, ரெண்டுமே ஈக்குவலாக வருது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், இது ரெண்டையுமே நம்ம என்ன செய்யணும், ஈக்குவல் பண்ணணும். ஸோ இது ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணோம்னா, அதாவது ஈக்குவேஷன் ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து ரெண்டையும் ஈக்குவல் பண்ணால் நமக்கு என்ன வரும், ஏக்யூ பை கியூபி ஈக்குவல் டு ஏஆர் பை ஆர்டி. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும், தலைகீழாக நம்ம மாற்றணும். ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம தலைகீழாக மாற்றணும்னா, கியூபி பை ஏக்யூ ஈக்குவல் டு ஆர்டி பை ஏஆர். ஸோ அடுத்து இந்த ஸ்டெப்பில் நம்ம வந்து ப்ளஸ் ஒன்னை கூட்டணும். ஸோ ரெண்டு சைடுமே நம்ம என்ன செய்யணும், ப்ளஸ் ஒன்று கூட்டணும். அல்லது இப்படி எழுதிக்கலாம், இருபுறமும் ப்ளஸ் ஒன்னால் கூட்டுக. ஸோ கியூபி பை ஏக்யூ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஆர்டி பை ஏஆர் ப்ளஸ் ஒன். இப்போ நம்ம இந்த இடத்துல எல்சிஎம் எடுத்தோம்னா, கியூபி ப்ளஸ் ஏக்யூ பை ஏக்யூ ஈக்குவல் டு ஆர்டி ப்ளஸ் ஏஆர் பை ஏஆர். ஏஆர் எல்சிஎம் எடுத்தோம்னா இப்போ இங்கே வந்து ஒன்று இருக்குது. ஸோ அப்போ மேலேயும் கீழே நம்ம ஏஆரால் என்ன செய்வோம், மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கேயும் கீழே ஒன்று இருக்குங்கிறதால ஏக்யூவை தான் நம்ம எல்சிஎம் எடுத்துக்குவோம். ஸோ மேலேயும் கீழேயும் ஏக்யூவால் மல்டிப்ளை பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு இந்த டயக்ராமில் ஸோ இந்த சைடு எடுத்துக்கலாம், ஏபி வந்து நமக்கு என்னது ஏக்யூ ப்ளஸ் கியூபி. அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா ஏடி வந்து நமக்கு என்னது ஏஆர் ப்ளஸ் ஆர்டி. இப்போ இந்த இடத்துல ஏக்யூ ப்ளஸ் கியூபிக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், ஏபி போடலாம், ஏபி பை ஏக்யூ. ஸோ அதே மாதிரி ஏஆர் ப்ளஸ் ஆர்டி, ஏஆர் ப்ளஸ் ஆர்டிக்கு பதிலாக நமக்கு என்ன போடலாம், ஏடி, ஏடி பை ஏஆர். ஸோ நமக்கு நிரூபிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு என்னது, ஏஆர் பை ஏடி ஏக்யூ பை ஏபி. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், தலைகீழாக மாற்றணும்னா ஏக்யூ பை ஏபி ஈக்குவல் டு ஏஆர் பை ஏடி நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதான் நம்ம என்னது ஃபஸ்ட்டு ஒன் நிரூபிக்க வேண்டியது.
ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம், இந்த ஈக்குவேஷன் ஒன்று ரெண்டுலேருந்து என்ன செஞ்சுருக்கோம், செகண்ட் ஒன்று நமக்கு நிரூபிக்க வேண்டியது கிடச்சிச்சா. கியூபி பை ஏக்யூ இருக்குது, டிஆர் பை ஏஆர் இருக்குது. ஸோ கியூபி பை ஏக்யூ டிஆர் பை ஏஆர் இது வந்து நமக்கு செகண்ட் ஒன். ஸோ செகண்ட் ஒன்லேருந்து தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ப்ளஸ் ஒன்று ரெண்டு சைடும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலைகீழாக மாற்றும் பொழுது நமக்கு ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன செஞ்சிருது, நமக்கு ஆன்சராக கிடச்சிருது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க டயக்ராம்லேருந்து ரெண்டு முக்கோணமாக நம்ம பிரிச்சுருக்கோம், முக்கோணம் ஏபிசி, முக்கோணம் ஏசிடின்னு. ஸோ ஏபிசி முக்கோணத்தில் தேஸ் தேற்றத்தை பயன்படுத்தியிருக்கோம், ஏசிடி முக்கோணத்துலேயும் தேஸ் தேற்றத்தை பயன்படுத்தியிருக்கோம். அடுத்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஈக்குவல் பண்ணணும், ஏன்னா இந்த ரைட் சைடு வந்து சேமாக இருக்கா. ஸோ ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த ஃபார்மெட்டில் கிடைக்கும். இப்போ இதை தலைகீழாக மாற்றும் பொழுது நம்ம வந்து செகண்ட் ஒன் நிரூபிக்க வேண்டியது நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து இதுலேருந்து நம்ம ப்ளஸ் ஒன்று ரெண்டு சைடு ஆட் பண்ணி எல்சிஎம் எடுக்கும் பொழுது, அடுத்து நம்ம இதை தலைகீழாக மாற்றும் பொழுது நமக்கு என்னது, ஃபஸ்ட் ஒன் ஆன்சராக கிடச்சிது.